வெல்கம் டு நித்யாஸ் ஹோம் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவோட டைட்டில் தம்னையில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சுடுதண்ணியை குடித்தாலே வந்து 10 கிலோ அளவுக்கு வெயிட் குறைக்க முடியுமா அப்படின்ற வந்து ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ கட்டாயமாக முடியுங்க, ஆனால் எதுவுமே வந்து சீக்கிரமாக குயிக்காலாம் நடக்காது, இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கில் தான் நடக்கும். அதையுமே நான் முதல்லையே சொல்லிடுறேன். ஸோ அது எப்படியெல்லாம் பண்ணலாம், எதனால் எப்படி வந்து சுடுதண்ணி குடித்தா வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வந்து ஹாட் வாட்டர் தெரப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான வெயிட் லாஸ் மெத்தட், வெயிட் லாஸ்லேயே வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட, ரொம்ப சோம்பேறியாக இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் கஷ்டப்படுறோம், டயட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த மெத்தடை தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் ஸ்லோ ப்ராசஸிங்கில் தான் நடக்கும். ஒரே மந்தில் நீங்கள் 5 கேஜோ 10 கேஜோ கட்டாயமாக குறைக்க முடியாது. ஸ்லோ ப்ராசஸிங்கில் ஒரு 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் கேப்பில் தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க, நமக்கு வந்து எந்த ஒரு டயட்டோ எந்த ஒரு கடினமான எக்ஸசைஸும் நம்ம பண்ணவே தேவையில்லை. அப்படி பண்ணவே தேவையில்லைன்னும் போது நம்ம டயட்டே தேவையில்லை, எது வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்லாம் சாப்பிடக்கூடாது. இதில் வந்து ஜங்க் ஃபுட்ஸு, ஆயிலி ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஹாட் வாட்டர் தெரப்பியை கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக இதனுடைய ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில், பட் இவ்வளோ வருஷம் பொறுத்துட்ருப்பீங்க வெயிட்டாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு, பட் இன்னும் கொஞ்சம் மாதங்கள் நீங்கள் பொறுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வெயிட் லாஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு குறைக்கலாம். பட் சின்ன ஒரு வாக்கிங் மட்டும் போயிட்டிங்கனாலும் நல்லது, முடிஞ்சால் போங்க, இல்லைனா ஓகே தான். பட் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் கூட நடக்கலாம். இல்லைங்க, நான் காலையில் எழுந்து போயிடுவேன், ஈவினிங்கில் நைட் ஆகிடுது வர்றதுக்கு, வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு என்னால் முடியாதுன்றது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் டயட்டில் மட்டும் ஆயிலி ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எதுவும் எடுத்துக்கணும்னா எல்லாமே நார்மலான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக சுடுதண்ணியில் எது போட்டாலுமே டிசால்வ் ஆகிடும். நீங்கள் சால்ட்டோ சுகரோ எது போட்டாலுமே அது கரைஞ்சிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியை குடிக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கிற தேவையில்லாத ஃபேட்டுமே வந்து கரைக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடாக குடிக்கும் பொழுது நம்ம பாடி டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சுடுதண்ணி குடித்ததும் பாருங்கள், அந்த வயிறு அந்த நெஞ்சு பகுதியெல்லாம் தொட்டு பார்த்திங்கன்னா சூடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா. அதுதான் நம்மளோட பாடியோட டெம்ப்ரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். அப்போது நம்ம பாடியை வந்து நார்மல் டெம்ப்ரேச்சருக்கு கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கேலரிஸ்லாம் வந்து பேர்ன் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா, ஃபேட்டுமே வந்து பர்ன் ஆகிட்டு நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த சுடுதண்ணி குடிக்கிறது. இதை வந்து எப்படி குடிக்கணும் எப்போ குடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது அதாவது மார்னிங் வந்து நீங்கள் எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் 2 கிளாஸ் வாட்டர் குடிக்கணும். சுடுதண்ணி நல்ல சூடாக இருக்கணும். நீங்கள் காஃபி டீ குடிப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சிப் பண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி தான் குடிக்கணும், கடகடகடன்னு குடிச்சிடக்கூடாது, சிப் பண்ணி குடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் வாட்டர் அப்படின்றது 250 ml இருக்கணும். 1 கிளாஸ் வாட்டரை சிப் பண்ணி குடித்ததுமே உங்களுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ உடனே வந்து 1 கிளாஸ் வாட்டர் குடிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் விட்டுட்டு 1 கிளாஸ் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ மார்னிங் வந்து 500 ml கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துகிட்டு ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர்லாம் இருக்குது இல்லைங்களா, அப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 ஹவர் பிஃபோருக்கும் 1 ஹவர் ஆஃப்டருக்கும், அதாவது சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதே மாதிரி 250 ml சுடுதண்ணி வந்து சிப் பண்ணி குடிச்சுக்கணும். இப்போ இந்த கேப்பில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுறீங்க, லஞ்சுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி அந்த சுடுதண்ணி எடுத்துக்கிறீங்க, அந்த நடுவில் கேப்பில் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா சும்மா லைட்டாக சிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான விஷயங்கள் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், பட் லிமிட்டாக இருக்கட்டும். ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னால லிமிட்டாக, அதாவது தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனில் நீங்கள் அந்த ஸ்நாக்ஸும் ஜங்க் ஃபுட்டோ லைட்டாக எடுத்துக்கோங்க. மற்றபடி ஆயிலி ஃபுட்ஸ் ஏதாவது வீட்டில் செஞ்சுட்டாங்க, வடை செஞ்சுருக்குறாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆயிலில் வந்து பொறிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க, ரொம்ப லிமிட்டாக எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துக்காதீங்க. அப்படி வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த கலரிஸ் வந்து பர்ன் ஆகாது. ஸோ நம்ம உடம்பில் வந்து ஃபேட்டாக அது மாறிடும். ஸோ நம்ம உடம்புலே தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டே வந்தாலுமே அது நம்ம டயட் வந்து கரெக்டாக, அதாவது டயட்டுன்றது என்னென்னா நம்ம ஃபுட்டு வந்து எப்பயும் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடணும். பட் ஆயிலி ஃபுட்ஸும் ஜங்க் ஃபுட்ஸும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது, அவ்வளோதாங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக இந்த ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிட்டு அந்த டைமுக்கு கரெக்டாக குடிச்சிட்டு அந்த மாதிரி கரெக்டாக சாப்பிட்டுட்டு அந்த டைமுக்கு கரெக்டாக சாப்பிடணும் கூட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு 8-9 முடிச்சுருங்க. அதே மாதிரி லஞ்ச்னால் ஒரு 1:00 அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. நைட் டின்னர் அப்படின்னா ஒரு 7 or 8 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். அதாவது அந்த டைம்லாம் முடியும் அப்படின்றவங்க அந்த டைமுக்கு சாப்பிட்டுக்கோங்க. முடியலன்ற போது ஒரு 1/2 hour, 1 hour லேட்டாக சாப்பிட்டா பரவாயில்ல. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் 1 hour அப்புறம் நீங்கள் அந்த ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு சிப் பண்ணி தான் குடிக்கணும். அப்படியே வந்து ஹாட் வாட்டர்னு வந்து சிப் பண்ணி தான் குடிப்போம். ரொம்ப வார்ம் வாட்டர்லாம் எடுத்துக்காதீங்க, நல்ல சுடு தண்ணியே எடுத்து இந்த மாதிரி சிப் பண்ணி குடிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 kg வரைக்கும் ஒரு 6 months எயிட் மந்த் அல்ல 1 year நீங்கள் வந்து ஒரு 10 kg அளவுக்கு உங்களால் குறைக்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை வந்து ஃபாலோ பண்ணவங்க என்கிட்ட சொன்னது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.